இன்றைய இங்கிலீஷ் கிராமர் நேரத்தில் கிளிப்டு வேர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை வழங்குபவர்கள் சக் பீஸ் அகாடமி. தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். இன்று நாம் பார்க்க போகிறது கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் அ கிளிப்டு வேர்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதனுடைய டெஃபினிஷனை வாட் இஸ் அ கிளிப்டு வேர்ட், கிளிப்டு வேர்டுனா என்ன அப்படின்றது தான் க்வெஸ்சன். இப்போ அதனுடைய டெஃபினிஷனை பார்க்குறோம். கிளிப்டு வேர்ட் இஸ் அ ஷார்ட் டேர்ன்டு ஃபார்ம் ஆஃப் அ வேர்டு அப்படின்றாங்க. அதாவது கிளிப்டு வேர்டுன்றது என்னென்னா, ஒரு வார்த்தையினுடைய ஷார்ட் டேர்ன்டு அதாவது சுருக்கப்பட்ட ஃபார்ம், ஒரு வடிவம்தான். அப்போ ஒரு பெரிய வார்த்தை ஒன்று இருக்கும், அந்த பெரிய வார்த்தையினுடைய சுருக்கமான வடிவம்தான் நாம் கிளிப்டு வேர்டுன்னு சொல்கிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய வார்த்தைகளை வந்து பெரிய பெரிய வார்த்தைகளாக பயன்படுத்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முழுசாக அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு டைம் எடுக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில லார்ஜராக இருக்கக்கூடிய அதாவது பெருசாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை சுருங்கிய வடிவத்தில் நம்ம வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே வந்து ஜிம் அப்படின்னா தெரியும். நம்ம ஜிம்முக்கு போகிறது உடற்பயிற்சி சாலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஜிம்முக்கு போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை. பட் ஜிம் அப்படின்றது உண்மையிலே அது ஒரு வார்த்தை கிடையாது. ஏன்னா அது ஜிம்னாசியம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வார்த்தையினுடைய சுருக்க வடிவம் தான் அந்த ஜிம் அப்படின்ற வார்த்தை. இதுக்கடுத்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக உங்களுக்கு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபாரட்ரி. இப்போ லெபாரட்ரி அப்படின்றது ஒரு பெரிய வார்த்தையாக இருக்கிறது. அந்த பெரிய வார்த்தையை அடிக்கடி சொல்லும் பொழுது நமக்கு நேரம் எடுத்துக்கொள்ளும். அதனால் அதை சுருக்கமாக லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு லேப்னா எல்லாருக்குமே பாதி பேருக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் லேபையும் பயன்படுத்துகிறவங்களாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த லேபுன் அப்படின்றது வந்து கிளிப்டு ஃபார்ம் வேர்டு. அதனுடைய உண்மையான வடிவம் என்னென்னா லெபாரட்ரி. இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் நம்ம இந்த பாட்டில் பார்க்க போகிறோம். அதனால தான் இந்த டெஃபினிஷனை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து நிறைய வார்த்தைகள் நம்ம பார்க்க போகிறோம். பை ட்ராப்பிங், அந்த வார்த்தையினுடைய சுருக்க வடிவம்னு சொன்னேன் இல்லையா, பை ட்ராப்பிங். எப்படி அதை சுருக்கிறது அப்படின்னா, பை ட்ராப்பிங் ஒன் ஆர் மோர் சிலபிள்ஸ். அந்த வார்த்தையில் சிலபிள்ஸ் நம்ம பிரித்து பார்த்தோம்னா, அதில் ஒன் ஆர் டூ அல்லது ஒரு சிலபிளையோ அல்லது அதுக்கு மேற்பட்ட சிலபிள்ஸுகளையோ விட்டுட்டு அதை ட்ராப்பிங் பண்ணிவிட்டு மீதியை வச்சு உருவாக்குற வார்த்தைக்கு பேர் தான் கிளிப்டு வேர்டு. ஃப்ரம் அ லார்ஜர் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் வித் நோ சேஞ்ச் இன் மீனிங். அப்படி நம்ம வந்து சுருக்கி சிலபிள்ஸுகளை எடுத்து விட்டுட்டு மிச்ச வார்த்தையை வச்சு சுருக்கி நம்ம உருவாக்குற அந்த வார்த்தையானது மீனிங்கில் எந்த சேஞ்சையும் பண்ணாது, மீனிங்கில் எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. வார்த்தை சுருக்கப்பட்டிருக்குமே ஒழிய மீனிங்கில் எந்த சேஞ்சும் வரவே வராது. இப்போ நாம் வந்து அடுத்து என்னென்ன வார்த்தைகள் வந்து கிளிப்டு வேர்ட்ஸாக நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த பேஜில் பார்த்துக்கிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இருக்கிறது வேர்டு, அதாவது லார்ஜ் சைஸ் வேர்டு. ஒரு பெரிய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும், அதனுடைய கிளிப்டு வேர்டு அருகில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த பெரிய வார்த்தையை வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம நிறைய நேரத்தை அதுக்குன்னு செலவிட வேண்டியிருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த கிளிப்டு வேர்டுன்ற ஒரு ஃபார்மை உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற வார்த்தை. ஏன்னா நம்ம ரெகுலராக நம்ம டிவிலேயோ அல்லது ஏதாவது ஒரு வழியாக நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான், அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க பாருங்கள் அப்படின்னு நம்ம ஓயாமல் சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக கிளிப்டு வேர்டாக அதை மாற்றப்படுகிறது. எப்படின்னா ஆட், அவ்வளோதான், ஒரு ஆட் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் அது உருவாக்கப்படுகிறது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுன்ற அவ்வளோ பெரிய வார்த்தையை சுருக்கி ஆட் அப்படின்னு சின்ன வார்த்தையாக அது சுருக்கப்பட்டுள்ளது.
இந்த மாதிரி தான் அடுத்தது ஏரோப்ளேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஏரோப்ளேனை நம்ம வெறும் பிளெயின் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ அப்படி சுருக்கிற வார்த்தையாக மாற்றப்பட்டிருக்கிறது, அதான் கிளிப்டு வேர்டு. அக்ரிகல்ச்சர்னு நம்மளுக்கு தெரியும், அதை அக்ரின்னு நம்ம வந்து கிளிப்டு வேர்டில் பயன்படுத்துகிறாங்க. ஆல் கெமிஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, அது கெமிஸ்ட் அப்படின்னு கிளிப்டு வேர்டாக மாற்றப்பட்டிருக்கு. இப்போ ஆம்பியர் அப்படின்ற வார்த்தை ஆம்ப் அப்படின்னு சுருக்கப்பட்டிருக்கு. அலிகேட்டர் அப்படின்னா கேட்டர் அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கு. ஆட்டோமொபைல் ஆட்டோ. பைசைக்கிள் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், அந்த பையை எடுத்துகிட்டு நம்ம அடிக்கடி சைக்கிள்னு தானே சொல்கிறோம், அதனால் அதை சைக்கிள் அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கு. பிரைடு க்ரூம் அப்படின்றதில் க்ரூம் மட்டும் எடுத்துக்கிறாங்க. கேரவான் அப்படின்றது தான் வேன் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த 10 வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வார்த்தைகளாக இருக்கும், அதனுடைய சுருக்கப்பட்ட கிளிப்டு வேர்டு ஃபார்ம்களை இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அதில் இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். சென்டம் அப்படின்ற வேர்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாமே இந்த வார்த்தைக்கே கட்டாயம் அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்டம் நான் எடுக்கணும் ஒவ்வொரு பாடத்துலேயும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருப்பீங்க. ஸோ அதை வந்து கிளிப்டு வேர்டில் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா சென்ட் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. சாம்பியன் உங்களுக்கு தெரியும், சாம்ப் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. சிம்பன்சி அப்படின்னு உங்களுக்கு தெரியும், குரங்கு வகைகள் இருக்கு இல்லையா, அந்த இதுதான், அதை சிம்ப் அப்படின்னு கிளிப்டு வேர்டாக பயன்படுத்துகிறாங்க. கோ எஜுகேஷன், நீங்கள் படிக்கிறது கோ எஜுகேஷன் ஸ்கூலாக இருக்கலாம், அல்லது பாய்ஸ் ஸ்கூலாக இருக்கலாம், அல்லது கேர்ள்ஸ் ஸ்கூலாக இருக்கலாம். இப்போ கோ எஜுகேஷன் அப்படின்னா ரெண்டு பேரும் படிக்கிற ஒரு பள்ளி, ஆணும் பெண்ணும் படிக்கிற ஒரு பள்ளி, அதை கிளிப்டு வேர்டில் கோயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதான் கோஆப்ரேட்டிவ், அதை வந்து கோ ஆப் அப்படின்னு அதை கிளிப்டு வேர்டாக பயன்படுத்தப்படுகிறது. டிமார்க்கேட் அப்படின்றது இதுவும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. டிமார்க்கேட் அப்படின்னா ஒரு இடத்த மார்க் பண்ணுறது, அதாவது குறிப்பிடுவது, குறித்து கொடுப்பது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்வாங்கள்ல அந்த வார்த்தை, டிமார்க்கேட் பண்ணுறது. ஸோ மார்க். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன், நீங்கள் லேபுக்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு டெமோ காமிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு செய்முறையை செஞ்சு காமிப்பாங்க, அதுக்கு பேர் டெமோன்னு பேர். இப்போ நீங்கள் கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்குறீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி ஒரு டம்மி பீஸை வச்சு நம்மளுக்கு செஞ்சு காமிப்பாங்க, அல்லது ஒரு ஒரிஜினல் பீஸை வச்சு செஞ்சு காமிச்சிட்டு நம்மக்கிட்ட புது அந்த பொருளை விற்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் டெமோ காண்பித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெமான்ஸ்ட்ரேஷனுடைய கிளிப்டு ஃபார்ம் என்னென்னா டெமோ. அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்கோதிக், சிட்டிகளில் பார்த்திங்கன்னா டிஸ்கோதிக் அப்படின்னு நீங்கள் படங்கள்லேயோ எதுலேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. இரவு நேர டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு விடுதி, அந்த இடத்துக்கு பேர் தான் டிஸ்கோதிக் அப்படின்னு பேர். அதை சுருக்கமாக டிஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிளிப்டு வேர்டாக. அடுத்து டிஸ்கெட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது, அது என்னென்னா டிஸ்க்கு, நம்ம டிஸ்க்கு பிரேக் அது இதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த தான் அதனுடைய முழு வடிவம் என்னென்னா டிஸ்கெட். அதனுடைய கிளிப்டு வேர்டு வடிவம் என்னென்னா டிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கே பார்க்குறோம். எக்ஸாமினேஷன் அப்படின்ற வேர்டு கட்டாயம், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னால உங்களுக்கு இது மறக்கவே மறக்காது. எக்ஸாமினேஷனை நாம் எக்ஸாம்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு கிளிப்டு வேர்டு. அடுத்து ஃபேனட்டிக்ஸ், நிறைய பேருக்கு இது ஒரு ஆச்சரியமான ஒரு வேர்டாக இருக்கும், ஏன்னா நம்ம தலைக்கு மேலே ஒவ்வொரு வீடுகள்லையும் சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய ஃபேன், நம்மளுக்கு தெரியும் ஃபேனுன்னு, ஆனால் அதனுடைய உண்மையான முழு பேர் என்னென்னா ஃபேனட்டிக்ஸ் அப்படின்னு பேர். அந்த ஃபேனட்டிக்ஸ் அப்படின்றதனுடைய கிளிப்டு ஃபார்ம் தான் நாம் பயன்படுத்துகிற ஃபேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஷினேட் அப்படின்ற வேர்டு, அது ஃபேஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து ஃபவுண்டெயின் பென், நாம் பயன்படுத்துகிற இங்கு பென் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஃபவுண்டெயின் பென்னுன்னு பேர். அதை சுருக்கமாக நம்ம பென்னுன்னு தான் சொல்லுவோம். அடுத்து கேசோலின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கேசோலின் அப்படின்னா நம்மளுடைய அந்த மண்ணெண்ணெய் இந்த மாதிரியான பொருட்கள் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் தான்
கேசலின் அப்படின்னு பேர். இப்போ அந்த கேஸ் நம்ம கேஸ் ஸ்டவ்னு சொல்கிறோம்ல, அதிலிருந்து வரக்கூடிய அந்த தீ ஜுவாலை உருவாக்குது இல்லையா, அந்த மாதிரி கேஸ்னால் உருவாகிறது மாதிரி அந்த இது வர்றதுனால அது கேசோலின் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ கேஸ்ன்ற கிளிப்பிடு வேர்டாக அதை பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதான் ஜிம்னாசியம், அதனுடைய கிளிப்பிடு ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஜிம். அடுத்து ஹாம்பர்கர், நம்ம பர்கர் சாப்பிட்றோம்லையே அதுக்கு உண்மையான பேர் ஹாம்பர்கர், அதனுடைய கிளிப்பிடு ஃபார்ம் தான் பர்கர்னு பயன்படுத்துறது. ஹேண்ட் கர்ச்சீஃப், ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்கு இல்லையா கர்ச்சீஃப், அது உண்மையான முழு பேர் பார்த்திங்கன்னா ஹேண்ட் கர்ச்சீஃப், ஆனால் நாம் பயன்படுத்துகிற கிளிப்புடு ஃபார்ம் வந்து கர்ச்சீஃப். ஹெலிகாப்டர் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதனுடைய கிளிப்புடு ஃபார்ம் வந்து வெறும் காப்டர் மட்டும்தான். ஹிப்போபோத்தமஸ், அந்த நீர் யானைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஹிப்போபோத்தமஸ். அந்த ஹிப்போபோத்தமஸை ஹிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த பேஜில் இந்த ஃபேஷினேட் ஃபேஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஃபேஷினேட் அப்படின்றத மீனிங் என்ன அப்படின்றத சொல்ல மறந்துட்டோம். அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கண் கவரக்கூடிய அப்படின்ற மீனிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அதாவது அழகுக்காக நம்ம கண்ணை கவரக்கூடிய அழகு வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். அதை தான் நம்ம ஃபேஸ் ஃபேஷன் அப்படின்னு கொண்டு வருவோம் இல்லையா, அது மாதிரி ஃபேஷினேட் அப்படின்ற இந்த வார்த்தை அந்த மீனிங்கை கொண்டுள்ளது. இப்போ அடுத்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடி கார்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அது ஐடென்டிட்டி அப்படின்றதனுடைய கிளிப்டு ஃபார்ம் தான் ஐடி, அந்த ஐடி கார்டு அப்படின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா, இப்போ இன்ஃப்ளூயன்ஸான்றதும் நீங்கள் கேள்விப்பட்ட வார்த்தை தான், ஏன்னா ஃப்ளூ காய்ச்சல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதுதான் அதனுடைய கிளிப்டு ஃபார்ம். இன்ஃப்ளூயன்ஸான்றதனுடைய கிளிப்டு ஃபார்ம் வந்து ஃப்ளூ. அடுத்து கிலோகிராம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதை நாம் கிலோ அப்படின்னு கிளிப்டு ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற கிட்டத்தட்ட எல்லா வார்த்தைகளுமே நம்ம ரெகுலர் லைஃப்பில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான். அடுத்து லெபாரட்டரி, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான் லேப் அப்படின்னு கிளிப்டு வேர்டாக மாறுகிறது. லஞ்சியான் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மதியம் உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு உண்மையான முழு பேர் என்னென்னா லஞ்சியான், அதை நம்ம லஞ்ச் அப்படின்னு சொல்லி கிளிப்டு ஃபார்மை தான் பயன்படுத்திக்கிருக்கோம். மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதனுடைய கிளிப்டு ஃபார்ம் வந்து மேத்ஸ், இதையும் நாம் ரெகுலர் லைஃப்பில் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்து இந்த பேஜில் பாருங்கள், மெமோரண்டம் அப்படின்றது, அதாவது ஞாபகப்படுத்தி பார்த்தல் அல்லது நினைவுபடுத்துதல் அப்படின்னு சொல்லுது, மெமோ அப்படின்னு சொல்லுவாங்க, நினைவுபடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ மெமோரண்டம்ன்றதுனுடைய கிளிப்டு ஃபார்ம் மெமோ. மைக்ரோஃபோன் நாம் ரெகுலராக பயன்படுத்துகிறது தான் மைக், நம்ம பேசுகிறோம் இல்லையா அந்த மைக். அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டர் பைக், உங்கள் இதுவும் நாம் பயன்படுத்துகிற வார்த்தை தான், பைக் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். நெக் டை, இதுதான் உண்மையிலே முழு வார்த்தை, அதாவது கழுத்தை சுற்றி கட்டுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் நெக் டை. அதை நம்ம என்னன்னு சொல்லி பயன்படுத்துகிறோம் ரெகுலராக, டை கட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் டை. அடுத்து நியூஸ் ஃப்ளாஷ், ஆக்சுவலாக ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னு போடுவாங்க இல்லையா, அந்த ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்றது தான் நியூஸ் ஃப்ளாஷ் அப்படின்னு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஷார்ட் ஃபார்மில், அதாவது கிளிப்டு ஃபார்மில் வந்து ஃப்ளாஷ் அப்படின்றத சுருக்கியிருக்கிறாங்க. அடுத்து நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா பஸ்ஸுன்றது, ஆனால் அதனுடைய உண்மையிலே முழு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் தான், அதனுடைய கிளிப்டு ஃபார்ம் தான் பஸ். அடுத்து பேண்டலூன், இதுவும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நமக்கு இது ஒரு புது வார்த்தையாக இருக்கும், சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் அல்லது பல பேருக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா பேண்டலூன் அப்படின்ற வார்த்தை அதிகமாக நம்ம பயன்பாட்டில் வைக்கலை. பேண்டலூன் அப்படின்றது என்னென்னா நாம் போடுற பேண்ட்ஸ், அதைத்தான் நம்ம பேண்டலூன், அதுதான் உண்மையான பெரிய வார்த்தை, அதனுடைய கிளிப்டு ஃபார்ம் தான் நாம் பயன்படுத்துகிற பேண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தை. அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் அப்படின்றது நம்ம பேரா, ஃபஸ்ட்டு பேரா, செகண்ட் பேரான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கிளிப்டு ஃபார்மாக மாறுகிறது. பேத்வே நம்மளுக்கு தெரியும், பேத், பேத்னா ஒரு பாதை அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பிரம்புலேட்டர், இந்த பிரம்புலேட்டர் அப்படின்றதனுடைய
மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய ஒரு தள்ளு வண்டியில் வச்சு முன்னாடி உட்கார வச்சுட்டு இந்த தாய்மார்கள்லாம் தள்ளிட்டு போவாங்க. அதுக்கு பேர் பெரம்புலேட்டர்னு பேர். அதை வந்து நம்ம கிளிப்டு ஃபார்மில் வந்து ப்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, ஏன்னா PERAM-னு இங்கே முன்னாடி வேர்டு இருக்கும், ஆனால் நம்ம கிளிப்டு ஃபார்மில் வந்து PE போட மாட்டோம், PRAM ப்ராம் அப்படின்னு தான் நம்ம போடுவோம். இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க.